சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபோர்ஜிக்கு நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்டோம், அதுவும் கிடைக்கல. இந்த ஃபோர் எல்லையாவது கைப்பற்றி வச்சுருந்துருக்கலாம், அதுவும் போச்சு. இந்த 25Tயாவது கிடைக்கணும் பார்த்தா அதுவும் இல்லாமல் போச்சு. என்ன தான் பண்ணுறது, ஏதோ ஐடியா கொடுக்கலாமே. ஐடியாவும் தோண மாட்டேங்குதுடா. என்னடா ஆகும்னா 4C 4 எழுதுறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேதாடா. ஜோசியம் போறான், வா போய் மிரட்டலாம். டேய் இவன் என்ன அடங்க நடக்க போறாங்க, வா உடனே, தூக்க முடியாது வா. டேய் சொக்கு, டேய் சுப்பு, டேய் யாரடா டேங்கிற போட்ட அல்ல தெரிஞ்சு போயிருவாங்க. ஏன் ஜாமி உங்களை தானே கேக்குற, கேட்க மாட்டீங்களா? அதானே ஏண்டா என் பேர் சொல்றதே மரியாதை இல்ல, அதோட டெய்லி கூப்பிடுறீங்க, யாரா அவங்க? ஏன் டேங்க கேக்குறீங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஏய் யாரா நீங்க? என்ன சொக்கு, அடையாளம் தெரியலையா? வேட்டியை தூக்கி பிடிச்ச சிசிய கொடியிலே மறந்துட்டியாச்சு. நீங்களாடா? நாங்களே. ஏய் என்னடா மரியாதை இல்லாம வாடா போடுறீங்க? ஏண்டா டுபாகுர, உனக்கு எதுக்குடா மரியாதை? என்னன்னா ஏதோ நிக்கிறான பக்கத்துல மொட்டை. எது இவனை மாதிரி நினைச்சுக்கிட்டியா? நீ வெத்து வெட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்குடா மரியாதை? சர்ரா அதெல்லாம் விடு, இப்ப ஆளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் குடுறா. ஆளுக்கு ஒரு கோடியா? அவ்வளவு எங்கிட்ட எங்கடா இருக்கு? யோ அத அடிச்சு வச்சிருக்கல, அதுல இருந்து எடுத்து குடியா. இப்ப யார்டா பணம் இருக்கு? ஐயே அடிச்சாத்தனடா கொடுக்க முடியும். நாங்க ஒருத்தனை பின்னாடி குத்துறதுக்கு ஒருத்தனை கொண்டாந்து இறக்கணும், ஆனா அந்த பைய எங்களை பின்னாடி குத்திட்டு போயிட்டான்டா. என்னடா மத்தவங்க கிட்ட சொல்ற போய் எங்க கிட்ட சொல்றியா? நான் சொல்ற உண்மைடா, நாங்களே காசுக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. நாங்க எங்கடா உங்களுக்கு காசு கொடுக்கறது? இங்க பாரு ஜோசியா, எங்க பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நாங்க கேக்குற அளவுக்கு உன்னால குடுக்க முடியலனா அதுல பாதியாவது கொடு. நாங்களும் பாதி தாண்டா ஓடி போன கேட்டு இருக்கோம், அதுவுமே கிடைக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் உங்களுக்கு எப்படி நான் பாதி கொடுக்கறது? சரி பாதி வேண்டாம், ஆளுக்கு 10 லட்சமாவது கொடு. ஏது 10 லட்சமா? எஸ் 10 லட்சம். பஸ்ஸுக்கு 10 ரூபா காசு இல்லாம கால்நடையா தெரு தெருவா சுத்திக்கிட்டு திருறோம்டா. எங்ககிட்ட போய் 10 லட்சம் ரூபா கேக்குற, எங்கடா போவோம்? தம்பி சொக்கு, நீ நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க. நீ இப்படியே பேசிட்டு இருந்தவை அப்புறம் திருட்டு தனமெல்லாம் அம்பலத்துக்கு வந்துடும் பாத்துக்க. என்ன பயமுறுத்துறீங்க? இங்க பாருங்கடா தம்பிகளா, எங்ககிட்ட 10 பைசா காசு கொடுங்க, அதான்டா உண்மை. ஒருவேளை எங்களுக்கு கை காசு வந்துச்சுன்னா அப்ப வேணா கொஞ்சம் காசு தரேன்டா. எதுக்குடா தேவையில்லாம இப்ப கோபி பிரசாத் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏடா சுப்பு, ஏடா இவங்க போய் கஞ்சிட்டு இருக்க? இவங்க போய் சொன்னா யார்ட்ட சொல்லுவாங்க? கோபி தானே சொல்லுவாங்க, போய் சொல்லட்டும். கோபி சொன்னா பிரசாத் நம்புவானா? முதல்ல பிரசாத் கோபிய பாப்பானடா. அப்ப பிரசாத் கிட்ட பார்த்து சொல்லிக்கிறோம், போய் சொல்ற. எவெஞ்சினாலும் பிரசாத் நம்ப போறது இல்ல, பொண்டாட்டி சொல்றதைய நம்பாதவன். என்ன முடியுமா?
பாத்துக்கிட்டே இரு, நாளைக்கு உனக்கு சங்குதான். அது உனக்கு தாண்டி ஊதிக்க, நீங்க யாருகிட்ட காட்டணும் அவங்ககிட்ட காட்டிக்கலாம்டா. நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கிற வரைக்கும் அவனுங்களுக்கு சேதாரம் தான்டா. அவனுங்கிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், வாடா. இந்த சுப்பும் ஜோசியரும் மிரட்டுறாங்கன்னா அப்படி என்ன ஆதாரம் இவங்ககிட்ட இருக்கும்? ஆமாடா, ஆதாரம் சேதாரம் ரைமிங்கா பேசுறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணா இந்த பிரச்சனைக்கு என்ன மூலாதாரம்னு தெரிஞ்சிரும் போலையாடா. அவங்களையும் அவ்வளோ அடிக்கிறாங்க, குத்துறாங்க, சவுண்டை கொடுத்துட்டு போகிறாங்க. டேய் காஜா, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறத விட இவங்களை ஃபாலோ பண்ணால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நம்மளுக்கு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். நீ வா 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 வா.